வந்து ஒரு 1174 மீன் மொத்தமாக நமக்கு வந்து வந்துருக்குது. ஒரு 100 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 100 கிலோவாக இருக்கும், எப்படி கிலோ கணக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடு தான் ஸோ ஹலோ வெல்கம் டு கேட்டேக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1174 மீன் மொத்தமாக நமக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இதில் 4 பெட்டி இருக்குது. ஸோ 4 பெட்டியாக நம்ம ஒரே நாளில் வச்சு ஒரே வீடியோவில் வந்து நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஒரு பெட்டியும் 20 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 25 கிலோ அது இருக்கும். ஸோ இந்த பாசியான இடத்துலேருந்து ஒரு மடி படிக்கட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நான் தான் இந்த 4 பெட்டியும் எடுத்து வந்திருக்கேன். மொத்தம் அப்போ 80 கிலோ இருக்குங்க. மொத்தம் அப்போ 25 25னா என்ன ஆச்சு, 100 கிலோ தூக்கிட்டு வந்திருக்கிறேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப வெயிட்டு, நினைக்கிறதோட சரியான வெயிட்டாக இருந்தது. ஸோ எப்படியோ நல்ல வேலை இந்த பாசி சரியான பாசி. ஏன் அப்படின்னா எல்லா தொட்டியும் நான் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா பாசியே நிறைய ஆயிடுச்சு. மீன் வந்து கொஞ்ச நாள் வரல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எல்லாமே கடையிலே தான் இருந்தது, எல்லா ஸ்டாக்குமே கடையில் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்தையுமே ஃபாக்ஸ்டைல் வந்து நிரப்புனேன். ஸோ ஃபாக்ஸ்டைல் மட்டுமே இப்போ என்கிட்ட ஒரு 100 கிலோவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கிலோவாக இருக்கும், எப்படி கிலோ கணக்கில் இருக்குங்க. இது எவ்வளோ கண்டு இருக்கு பாருங்கள், கொத 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 கொதன்னு. ஸோ அப்படியே நிறைய இருக்குது இல்லை, அது உங்களுக்கு குமிஞ்சு கிடக்காதுல்ல. இந்த மாதிரி செம்மையாக இருக்குது ஃபாக்ஸ்டைல் இருக்குது. சரி ஓகே. ஸோ இந்த மீன் எல்லாத்தையும் நான் சொன்னேன், உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள தெரியல, ஏன்னா 1000 மீன். ஸோ நிறைய மீன் இருக்குது. ஸோ அதனால தான் காலையிலே எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் அந்த அந்த அதுக்கும் அதுக்கும் மட்டும் நிரப்பணும், அதான் முடிஞ்சு விட்டது. ஸோ முதல் முதல் பெட்டியில் இருப்பது ஸோ சீப்ரா. ஸோ இது வந்து ப்ளூ ரிச் கோயின்னு சொல்லுவாங்க, ப்ளூ ரிச் கோய் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வெள்ளையில் வந்து ஒரு மாதிரி கருப்பு, இது வந்து கருப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், சரிங்களா, பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படின்னா எல்லா மீனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், காட்ட மாட்டேன், ஓடி மாட்டேன். ஓகே. ஸோ 1000 மீன். ஸோ நானே வந்து எனக்கு தெரில, ஆர்டர் போட்டு அது வந்த அப்புறம் தான் அந்த பில்லை பார்த்து கவுண்ட் பண்ணும்போது தான் 1174 நீ சொல்கிறோம், 70 வச்சுக்கோங்களேன், 170 மீன் மொத்தமாக சரிங்களா, ஒரு ஒரு மீன் கவுண்ட் பண்ணும்போது. ஸோ இதான் இந்த ப்ளூ ரிச் கோயில் மேலேருந்து பார்க்கும்போது தாங்க செம்ம அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் இந்த மேலே வந்து அந்த கோடு வந்து விழுது, வீல் அடிக்கிறதுனால தெரியல. சரி ஓகே, நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இதை வந்து எதில் போடலாம், இதில் போடுறேன் சரிங்களா. வேறு அடுத்ததாக இது வந்து எல்லோ கோய், அதுலேயே வந்து அந்த எல்லோ கோய் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாழெல்லாம் செம லாங்காக இருக்கும், வளர வளர அதுவும் லாங்காகவும் வளரும் அந்த வாழும். ஸோ இது வந்து கோயில் இதுவும் ஒரு வெரைட்டி. ஸோ ரெண்டுத்தையும் மிக்சிங்காக தான் போட போகிறோம். ஸோ இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ முடிஞ்ச அப்புறம், இதில் போடணும் நம்ம எல்லோரும் சேர்ந்து. ஓகேயா, அப்படியே குதிக்குது வரேன் அந்த கவரில் ஜம்ப் பண்ணுது. ஓகே, வெயில் வேறு இன்றைக்கி நல்லா எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நான் நெட்டை வச்சு வேறு கவர் பண்ணேன் எல்லாத்தையும், ஷேடோ நெட்டை வச்சு. ஓகே, ஸோ அழகாக தெரியுது பாருங்க. ஸோ அது காது நல்லா பெருசாக இருக்கும். இதையும் நான் இதை போட்டுறேன், போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில், கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே. ஸோ சரியாக தெரியலன்னு கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து பிகியர் கப்பீஸுங்க, பிகியர் கப்பீஸு. கொஞ்சம் க்ரூமிங்காக நான் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து. பிகேர்லேயே ஷார்ட் பாடி மாதிரி இருக்குது, ஷார்ட் பாடி தானே. ஸோ இதை வந்து நான் எனக்காக தான் வாங்கியிருக்கேன், க்ரூமிங்காக பண்ணுவேன். ஸோ இதுவும் அந்த எல்லோ கோய் தாங்க, முடியல போங்கிற டே. ஸோ இது வந்து பிங்க் ஜீப்ராஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்க எவ்வளோ இருக்குன்னு தெரியுது, ஒரு 100 இருக்குன்னு தோணுதா, பட் ஆனால் இதில் வந்து 500 மீன் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதா தெரில, பட் இந்த கவுண்ட்டை பாருங்கள், 500 மீன் இருக்க மாதிரி தெரில, ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது பாருங்களேன். இந்த மீன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அது தெரியுதான்னு தெரில. இதில் 500 மீன் இருக்குது இதில், இந்த ஜீப்ராவில் மட்டும் சரிங்களா. முதல் பெட்டி வெற்றிகரமாக முடிந்தது. ஸோ நான் சும்மா மேலே போடுறேன். இதை வந்து அப்படியே நாங்கள் கடைக்கு கொண்டு போயிடுவேன்,
ஸோ இந்த இது வந்து அப்படியே கடைக்கு போயிடும் சரிங்களா. ஓகே ஸோ எங்கள் ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலியில் தான் இருக்குது. ஸோ அவசரத்துக்காக கட் பண்ண தான் வேண்டியதாக இருக்குது. ஓகே ஓகே. ஒரு பேர் மட்டும் எடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கஸ்டமருக்காக ஃப்ரீ புக்கிங்கு. ஸோ எங்கிட்ட வந்து எல்லா சிக்லேட் வெரைட்டியுமே அவைலபிள் தான். ஸோ இதுவும் கடைக்கு போயிருக்கோம். ஸோ எல்லா சிக்லேட் வெரைட்டியும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு சரிங்களா. அடுத்ததாக எஸ்கே கோல்டுங்க, இது பேர் கோல்டு ஃபிஷ்லேயே இது வந்து எஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இங்கேயும் கொஞ்சம் இருக்குங்க. அப்போ அந்த ஒரு கவரில் மட்டும் 500 இல்லை, 2 கவர் இருக்கு, சாரி. ஸோ ஓகே, இந்த ஜீப்ரான நம்ம லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 கவர் சேர்த்து தான் 500 இருக்குது சரிங்களா. ஒரு கவர் 500 மீன் இல்லை. ஸோ 2 கவர் இருக்குது ஜீப்ரானில். ஓகே நெக்ஸ்ட்டு இது சக்கர் கட்டு, நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இதில் நிறைய வந்திருக்குது. ஸோ இதையும் நம்ம சீக்கிரமாக பிரிச்சாகணும். சக்கர் கட்டு இறக்குதுங்க, ஆக்சுவலாக இதுங்களாம் வெளியே போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கா. சக்கர் போட்ட மீன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கீங்க. சக்கர் கட்டில் வந்து பிளாக்கும் கோல்டனும் வந்து எடுத்துருக்கேன் சரிங்களா. கோல்டன் சக்கர் கட்டு, பிளாக் சக்கர் கட்டு. ஸோ இது வந்து எஸ்கே கோல்டு, நான் உங்களுக்கு காட்டிக்கேன்னு நினைக்கிறேன். சரி, கோல்டு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் கோல்டு தான், மற்ற கலர் ரிஷன்ஸ் நல்லாயிருக்கும், நிறைய மிக்சிங் கலராக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயிங்க. ஸோ இது எந்த சைஸ் கோயின் தெரியல, லைட்டாக பார்த்தாலும் தெரியல. ஸோ இதை வந்து கோயில் வந்து ஆரஞ்சு சரிங்களா, ஃபுல்லாக ஆரஞ்சு கோயில் தான். ஆரஞ்சு கோயை நான் விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சேன் நிறைய பேர், பட் ஆரஞ்சு கோயிக்காகவே நிறைய பேர் வராங்க. அது வந்து கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கோல்டு பிஸ்ஸோன்னு நினச்சேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது மக்கள்கிட்ட. சரி, இது என்ன சைஸ் கோயின்னு தெரில. ஸோ இன்னும் 2 பெட்டி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு, ஸோ பார்த்தா தெரியவே இல்லை வருங்களா, 1000 சிங்கிள் கவரில் 100 இருக்கணும்னா தெரியல. வெற்றிகரமாக நமது 3வது பெட்டியை திறந்துக்கிட்டேன்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபெண்ட் இயருங்க, எலிஃபெண்ட் இயரில் பீட்டாஸ். இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஸோ நிறைய பேர் விரும்பினாங்க. ஸோ இது எல்லோ கலர்லலாம் எலிஃபெண்ட் ஏர் இருக்குங்க, எல்லோ வித்து ஒயிட்டெல்லாம். ஸோ இதோட கலர்ஸ்லாம் நம்ம கடைசியில் பிரித்து பார்ப்போம் சரிங்களா. என்னன்னா ஸ்ட்ரைட்டாக கடைக்கு தான் கொண்டு போகணும். இதெல்லாம் ஓஹெச்எம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓஹெச்எம் இல்லை, இது வந்து ஆஃப் மூன் சரிங்களா, ஓவர் ஆஃப் மூன் இல்லை, ஆஃப் மூன் தான். இது வந்து ஓஹெச்எம்ல வராது, அது வந்து ஓவர் ஆஃப் மூன், இது வந்து ஆஃப் மூன். இந்தா மாற்றிங்களா, ஃப்ளோரான். ஸோ ஃப்ளோரானில் இது ஒரு ப்ரைஸு, அண்டே. ஸோ ஃப்ளோரான் ப்ரைஸு எல்லாமே மேல் தான். ஸோ நோ ஃபீமேல்ஸ். இதெல்லாம் பீஸே வந்து 50 ரூபீஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பெருசாகவும் இருக்குது சரிங்களா. இதையும் நான் கடைசியில் உங்களுக்கு பெருசாக காட்டேன். ஸோ இது அந்த பிக் இயர், அந்த எலிஃபெண்ட் இயர்ல பிக் இயரில் வந்து ஃபீமேல்ஸ் பிக் இயர் இருக்காங்க, அதை மேல் எடுக்கலாம், அது வந்து இது ஃபீமேல் சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்ததாக இதுதான் வந்து பெரிய ஏஞ்சல்ஸு. இது வந்து எனக்கு ஒரு விஷயத்துக்காக கேட்டேன்,
சரி அப்படியே ஒரு சேல்ஸுக்காகவும் கேட்டிருக்கேன் சரிங்களா. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு செட்டு வந்து பேரண்ட்ஸ் சேர்ந்துச்சு, அதாவது முட்டைலாம் வச்சுது. ஸோ அதை வந்து எனக்குன்னு வச்சுருந்தேன். பட் ஒரு கஸ்டமர் அடம் முடிச்சு அதான் வேணும்னு தூக்கிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஸோ சேல்ஸ் அது நிறைய பேர் விரும்பவும் செய்கிறாங்களா, அந்த கலர் அந்த சைஸ் வந்து விரும்புகிறாங்க. சரி சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் போட்டிருக்கேன், ரொம்ப போடுறத ஒரு இதே வந்து ஒரு 3, 4, 7 பீஸ் இருக்குது சரிங்களா. பெரிய இதில் 7 பீஸ் எனக்கு கிடையாது. அதுலேயே வந்து பிளாட்டினம்னு சொல்லுவாங்க, ஒரு ஒயிட்டில் இருக்கும் அந்த இது வந்து அழகாக இருக்கும். பிளாட்டினம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதில் தான் எனக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு ஸோ என் பிளான் இந்த ஷோ டேங்க்காக போடுறது இல்லை சரிங்களா. அதை நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். வேத்து வடியுதுங்க, வடியில என்னால் சப்போ. ஆக்சுவலாக நான் வந்து இந்த 1800 பீட்டாஸும் ஒன்று சரிங்களா. ஸோ அதை வந்து கணக்கில் எடுக்கலாம்னு நினச்சிடாங்க. எல்லா மீனும் சேர்த்து ஒரு ஒரு கவுண்ட்டு, அந்த சக்கர்கட்டில் ஒரு ஒரு கவுண்ட்டு, ஜீப்ராவில் ஒரு ஒரு கவுண்ட்டையும் நான் வந்து சேர்த்து தான் 1000 சொல்லியிருக்கேன். 1174 இருக்குது சரிங்களா. ஸோ இது எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கொடுப்பேன். ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டியை லோ ப்ரைஸில் தரது தான் நமக்கு வேலையே. எல்லோரும் அதிர்ச்சி அடையலாம், ப்ரைஸு தான் நம்ம தான். ஸோ இது வந்து க்ரீன் ஜீப்ராஸ். ஸோ க்ரீனு வந்து ஏன் அப்பா எனக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் நினச்சதே இல்லைங்க. சும்மா வருது சடக்குன்னு 2 நாளில் விற்றுடுதுங்க எனக்கு அந்த க்ரீன்லாம். ஸோ க்ரீனில் வந்து ஜீப்ரா சரிங்களா. இதெல்லாம் அந்த பிளான் அந்த ஒரு டேங்கில் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் கூட்டம் வந்து அதை மட்டுமே விரும்புகிறாங்க, எனக்கு அதுதான் வேணும். ஸோ அவங்களாம் என்ன பிளான்ட் டெக்கோரேஷன் வச்சுருக்காங்களா எதுக்குன்னு வாங்குறாங்கன்னு தெரில. பட் அது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் இருக்குது அதுக்கு. ஸோ இதை எனக்கு கொஞ்சம் இடம் செட் பண்ணிட்டு இதை நிறைய கூட நம்ம வாங்கி போடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு 100 பீஸ் எழுந்திருக்கு, ஒரு இதில் 100 பீஸ் இருக்குது சரிங்களா. ஜீப்ராங்கிறதுனால உங்களுக்கு இப்படி தான் தெரியும் சரிங்களா. ஓகே ரைட்டு, இதையும் நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். அது வந்து மாலிஸ், மாலிஸ் நல்ல பேரண்ட் சைஸு, தண்டி தண்டியாக இருக்குது பாருங்கள். என்ன எல்லாம் ஒயிட்டாக இருக்குது அவ்வளோதான், ஒரு சில இது கலர்ஸ் இருக்குது ஒயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபீமேல் பீட்டாஸுங்க. சைஸை பார்த்தீங்களா, பீஸ் வந்து 40 ரூபா அடல்ட் சைஸு சரிங்களா. எல்லாமே அடல்ட்னா நல்ல ப்ரீடிங்க்கெலாம் சூட்டபுளாக இருக்கிறது, நிறைய பசங்க விரும்புகிறாங்க. ஸோ ஃபீமேல் பீட்டாஸ். ஆனால் இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும் ஓகே. இது வந்து பெரிய ஃபீமேல்ஸு, எனக்கு சின்ன ஃபீமேல்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த கோய் வந்து ரேட்டு கூட தாங்க. ஸோ இது தான் வந்து ரேட்டு கம்மி. ஸோ இதை வந்து ஃபீடிங் கோய் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெறும் ஒயிட்டில் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சில பேர் இதையும் விரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதையும் எடுத்துருக்குறேன். வீடோ வீடோ டெட்ரா. ஸோ இது வந்து அந்த இதுவும் அந்த பச்சை கலர் விரும்புவாங்க, அந்த க்ரீன் சீப்ரா விரும்புவாங்கன்னா இதை ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த தடவை நமக்கு ரேட்டு கம்மியாக போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இது வந்து ஒரு சைஸு. ஸோ இது வந்து ரேட்டு கம்மியாக தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்த சைஸில் வந்து ஆரஞ்சு வந்து எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் பேரண்ட் சைஸ் சொல்லுவாங்க, இதான் பேரண்ட் சைஸ் அந்த விடோலியே. ஸோ இது அந்த ப்ளூ கலர் லைட்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் அது கடைசியில் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ ஓகே. ஸோ கடைசி பாக்கெட்டுங்க, இருந்ததுலே கடைசி பாக்கெட்டு டிராஃப் கௌராமி. டிராஃப் கௌராமியில் ஃபீமேல்ஸ் சரிங்களா. ஸோ அழகாக இருக்குது, அழகாக இருக்குங்க. ஸோ இது வந்து டிராஃப் கௌராமி. அது வந்து மேல் வந்து கலராக இருக்கும், ஃபீமேல் வந்து கலர் இல்லைங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபீமேல் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சரிங்களா. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 4 பெட்டியும் வந்து பிரிச்சிட்டேன். ஸோ ஏகப்பட்ட மீன் என்னை சுற்றி இருக்கு, அவ்வளோத்தையும் மேகிக்கலையும் நீங்கள் நாளே போயிருங்க எனக்கு. ஸோ ஓகே. ஸோ பாருங்கள் சுற்றி ஒரே மீன் தான், சுற்றி 1000 மீன் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரித்து போடுற வீடியோ காட்டிடவா. ஆமாம் வாங்க, எல்லாத்தையும் பிரித்தும் போடுறோம் கையோட. ஓடியாங்க மன்னிச்சிடுங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் பிரித்து போட முடியாது, ஏன்னா நிறைய மீன் இருக்குது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் 100, 50, 40, 30 இந்த ரேஞ்சஸில் நிறைய மீன் இருக்கு என்கிட்ட. ஸோ எல்லாத்தையும் பிரித்து போட்டால்
உங்களுக்கு கடைசியில் எண்டில் வந்து நான் இதுங்களுக்கான வீடியோ காட்ட முடியாது. ஸோ அதான் ஒரு சிற ஒரு தப்பு இதான விஷயம். ஸோ அதனால் வந்து நான் வந்து காட்டலை. ஸோ இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ நான் அடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்ரேலில் நான் வந்து ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சரிங்களா. ஆனால் ஹோல்சேல் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நான் வந்து ஓகே. ஸோ 100 kgs வரைக்கும் இருக்குது எங்கிட்ட, அதனால் பிரச்சனையே இல்லை, ப்ராப்ளம். ஸோ சரிங்களா, இதுக்கான ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ லாஸ்ட்டாக இதுக்கான வீடியோஸ்லாம் பார்த்து வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ, பை பை.